ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மீன் பொள்ளிச்சது, அதுவும் மண்சட்டியில் வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இந்த மீன் பொள்ளிச்சது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலா குத்து இல்லாமல் நல்ல மைல்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக எரிஞ்செடுத்து வெங்காயம் ஒரு பாதி வணங்கினதுக்கப்புறம் நாலு பல் வெள்ளை போட்டு ஒரு துண்டு இஞ்சியும் அதை நம்ம பொடியே இதே மாதிரி இது கூட சேர்த்துறோம். இஞ்சி பூண்டில் முக்கால்வாசி வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸு தக்காளி இது கூட சேர்த்து இந்த மசாலைக்கு அளவான உப்பை இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. இந்த மசாலா வந்து ரெண்டு மீனுக்கு தேவையான மசாலா இதில் இருக்குது. அப்புறம் நம்ம காரத்துக்காக நம்ம வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் குறுமிளகத்தூள். நம்ம இது கரம் மசாலையில் இதில் நம்ம சேர்த்துறதில்லை. நல்லா அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா கிளறிட்டு இதுக்கு மெயினானது வந்து தேங்காய் பால். இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் தான் இந்த மீன் பொள்ளிக்கிறோம், அதனால தான் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அரை மூடி தேங்காயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றணும். ஜாஸ்தி தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா மிக்சியில் அடித்து நம்ம திக்காக தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். அதே இது கூட சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு கிளற வேண்டியதில்லை. இலையை வந்து நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சம் காமிச்சா நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கீழேயும் ஒரு லேயர் மீனை வச்சதுக்கப்புறம் ஒரு லேயர் மீனை வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி வறுத்து எடுத்துருக்குறோம் முன்னாடியே. நம்ம கருவேப்பிலை உருவி போடாமல் இந்த மாதிரி தண்டாவே வச்சு நம்ம வாழையோட இலையோட நார் எடுத்து நம்ம இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு இதே கட்டி நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். சட்டியில் வந்து எண்ணெய் ஜாஸ்தியெல்லாம் ஊற்றுற, சும்மா தொடச்சி மட்டும் விட்டுட்டு நம்ம இதை அதில் வச்சு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இப்படி வச்சு திருப்பி போட்டாலே போதும். அந்த வாழையோட இலை மணத்துக்கும் இந்த மண் சட்டிலையும் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.